சன்டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற எதிர்நீச்சல் சீரியலில் குணசேகரன் தற்போது இல்லாததால் அவருடைய தம்பிகளின் நிலைமை கொஞ்சம் மோசமாகிவிட்டது. என்னதான் அராஜகத்தின் உச்சகட்டத்தில் அட்டூழியம் செய்து வந்தாலும் ஒரு நேரத்தில் அடங்கித்தான் ஆக வேண்டும் என்பதற்கு ஏற்ப கதிர் மற்றும் ஞானத்தின் நிலைமை மோசமாகிவிட்டது. அதாவது குணசேகரன் எங்கே இருக்கிறார் என்ற உண்மை அவர்களுக்கு தெரியும், ஆனால் எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க என்று சக்தி போலீசாரிடம் புகார் கொடுத்தார். அந்த வகையில் போலீசார் அவர்களை விசாரிப்பதற்கு கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார்கள். அங்கே கதிரால் வாய வச்சுட்டு சும்மா இருக்காமல் வழக்கம் போல் போலீசாரிடம் எகிரி இருக்கிறார். அவர்கள் சும்மா விடுவாங்களா என்ன? உடனே அவங்க ஸ்டைலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க தயாராகிவிட்டார்கள். அந்த வகையில் போலீசாரிடம் செமத்தையாக கதிர் மற்றும் ஞானம் அடி வாங்குகிறார்கள். அதாவது அவர்கள் தான் சொத்துக்காக குணசேகரனை ஏதோ பண்ணி இருக்கிறார்கள் என்பது போல் தற்போது மாற்றிவிட்டார்கள். அந்த சந்தேகத்தின்படி போலீசார் அவர்களிடம் இருந்து உண்மையை வாங்குவதற்காக அடிதடி நடத்துகிறார்கள். அதை பார்ப்பதற்கு கதிர் மற்றும் ஞானத்திற்கு இதெல்லாம் தேவைதான் என்பது போல் தோன்றுகிறது. இன்னொரு பக்கம் பாவம் குணசேகரன் இருந்தால் இவர்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா என்று இரக்கப்படவும் தோன்றுகிறது. இந்த நிலையில் தான் தம்பிகளின் உயிரை காப்பாற்றுவதற்காக சிங்கம் போல் களமிறங்குகிறார் ஆதி குணசேகரன். அதுவும் சும்மாலாம் இல்ல, ஜெயிலர் பிஜிஎம் போட்டு கர்ஜனை குரலுடன் ஸ்கிரீனை கிழியும்படி பக்கா மாஸ் என்ட்ரி கொடுக்கிறார். இந்த சீனை பார்க்கும் பொழுது பலருக்கும் மெய் சிலிர்த்து போய்விட்டது. இதோ வந்துட்டாரு இல்ல எங்க தலைவர், கொடூரமான வில்லன் ஆதி குணசேகரன், சும்மா வாய்ஸ் கேட்டாலே அதிருதுல்ல, இனிதான் ஆட்டமே வேற லெவல்ல சூடு பிடிக்க போகிறது. இவர் வந்ததால் இனி அந்த வீட்டில் இருக்கும் பெண்களின் நிலைமை என்னவாக மாறப்போகிறது என்பது தெரியவில்லை. அதே மாதிரி இந்த ஆதி குணசேகரனை என்ன கதிக்கு ஆளாக்க போகிறார்கள் என்பதுதான் இனி வரப்போகும் சுவாரஸ்யமான கதையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.